இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் ரோஸ்ட்டும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்க, அரை மணி நேரம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். கொத்தமல்லி ரசம் செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இது கூடவே அரைக்கட்டு கொத்தமல்லியை சேர்த்து தண்ணி விட்டு இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியோட அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 1 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துருங்க. ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. ரசம் நுரக்கட்டி லேசாக கொதி வந்ததும் இறக்கிடுங்க. வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு 10 பல் பூண்டையும் சேர்த்து நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை பிளேட்டுக்கு மாற்றிட்டு கரைச்சி வச்சிருக்கிற கெட்டி புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தூள் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வாழைக்காயை கழுவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணிட்டு பீலரில் மேல் தோலை எடுத்துடுங்க. இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் இது போல் பார்த்துக்கோங்க. கட் பண்ண வாழைக்காயில் 2 பக்கமும் இது போல் மசாலா தடவி அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. தவா நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டு ஊற வச்சிருக்கிற வாழைக்காய் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற மசாலா தண்ணியை இது மேலே தெளிச்சிருங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு லிட்டு வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போட்டு மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் செய்கிற வாழைக்காய் ரோஸ்ட்டை விட மசாலா கலந்த இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு கூடுதல் சுவையோடு இருக்கும். இந்த கொத்தமல்லி ரசத்தையும் வாழைக்காய் ரோஸ்ட்டையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.